Hi viewers, வணக்கம் நான் உங்க கவிதா ஈஸ்வரன் from Dave's Kitchen. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வெஜ் குருமா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் அதாவது பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு மூணையும் அறுத்து ஒரு ஒரு ரெண்டு விசில் விட்டு ஒரு விசிலோ ரெண்டு விசிலோ அந்த மாதிரி விட்டு நான் கொஞ்சம் நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். அடுத்து ஃப்ரோசன் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இதல போட்டா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணையும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். தேங்காய் கசகசா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன அரைக்க போறோம் அப்படினா தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் வந்து அப்படியே போட்டுக்கலாம். இந்த கசகசா எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா ஒரு ஸ்பூன் பக்கம் அதை மட்டும் கொஞ்சம் லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அது வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லைட்டா அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இத வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இத வந்து இதுல போட்டுக்கலாம். இப்போ இத வந்து நல்ல ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி தேங்காவும் அந்த கசகசாவும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சிருக்கேன். இதல கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானாலும் ஒரு ரெண்டு மூணு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனோடனே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போடும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம். அதனால இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். லாஸ்டாக ஃபைனலைஸ் பண்ணும்போது அளவு பார்த்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கி வச்சு இதுலேயும் இஞ்சி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து உப்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணும் நல்லா வணங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து கறி மசால் தூள் அதை வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். அது வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன்னா கறி மசால் தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி அப்படியே வாசனை நல்லா வரும். போட்டு நல்லா வணக்கினோன்னே இந்த பச்சை வாசனை போனோன்னே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த பட்டாணி. நீங்கள் வந்து நைட்டே ஊற வைக்கிற அந்த காஞ்ச பட்டாணி அப்படின்னா அதை இந்த வெஜிடபிள்ஸ் வேக வைக்கும் போதே அது கூட போட்டு வேக வச்சிடலாம். நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை பட்டாணி உரிக்கிற பட்டாணியாக இருந்தாலும் அது கூட வெஜிடபிள்ஸ் கூட போட்டு ஒரு ஒரு விசில் விட்டால் ஓகே. இல்லை அப்படின்னா இப்படி போட்டு கொஞ்சம் வணக்கிட்டு நல்லா குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதுலேயே இந்த காயை கொட்டிடலாம். வேக வச்ச காய் அந்த தண்ணியோட நல்லா கிளறிடலாம். நம்ம ஒரு விசில் விட்டாலே போதும். ஹாஃப் பாயில்டு ஆச்சுன்னா இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். நம்மளோட குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி சாரி தேங்காய் அரைச்சி வச்சதை ஊட்டிடலாம். தேங்காவும் கசகசாவும் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை ஊற்றி இது ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேணாம். லைட்டாக கொஞ்சமாக கொதிச்சுன்னா போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி வணக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம், காய்கறி வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். நம்ம
நம்மளோட வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து என்னோட சேனல்லயே இருக்க புலாவ் கூட ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷா இருக்கும். அதே மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்னா பூரி சப்பாத்தி அது கூட எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஹாட் அண்ட் ஸ்பைசி குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க வியூவர்ஸ். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.